இந்த மாதிரி நீங்க காய்கறி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் டேஸ்ட்ல அருமையா இருக்கும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? ஒரு 25-30 பால்ஸ் வர அளவுக்கு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. 5 நிமிஷத்துல வெந்துடும். இப்ப நல்லா வெந்துருச்சு. அடுப்பு அமர்த்திடுறேன். ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி, அது தேவையான அளவுக்கு உப்பு. பட்டாணி வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதில் இருக்க தண்ணியை நல்லா இருக்க புழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு இதை வந்து கொத்து கறிக்கு மாதிரி எடுத்துருவோம். மொத்தமாக போட்டிங்கன்னா மாவு மாதிரி வந்துடும், கொத்து கறி மாதிரி வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டுருவோம். சோயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஜீரகம் 3/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 8 பல், மிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சம். இது வந்து தேங்காய் 1 மூடியில் 1/2 மூடி போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இதை வந்து தண்ணி ஊற்றாமல் குற குறன்னு பவுடர் பண்ணிக்குவோம். எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், மிளகாய் 3 மிளகாய், நெய் மேக்கர் உருட்டு வச்ச நெய் மேக்கர். அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் லோ ஃப்ளேம்லயே வச்சு கிண்டுங்க. நம்ம தேங்காய் அரைச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் இந்த இது டிஷ்ஷோட டேஸ்டே. நல்ல வாசமா நல்லா இருக்கும். கொத்துக்கறி மாதிரியே நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த தேங்காயோட வாசம் வந்த பிறகு பட்டாணியை சேருங்க. பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பட்டாணி வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா சோயா மட்டும் கூட, சோயா பால்ஸ் மட்டும் கூட போதும். நம்ம ஏற்கனவே பட்டாணியில சோயா பால்ஸ்ல தேங்காய் அரைச்சதுக்கெல்லாம் தனித்தனியா உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தல, அதனால உப்பு சேர்க்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல ரசம் ஜாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.